ஆதி லக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதி லக்ஷ்மி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். முதலில் நாம் கேட்கவிருப்பது ஆன்மீக விடியல்.
காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். வணக்கம். ஆன்மீக அருளமுதம் என்ற அழகான தலைப்பில் உடம்பும் உயிரும் ஒன்றோடு ஒன்று கலந்து நிற்கிற நேரத்தில் கூட உணர்வு வடிவமாக உயிருக்கு துணையாக ஆன்ம நாயகனாக இறைவன் இருந்து நம்மை இயக்குகிறான் என்று கருதுகிற சைவத்தின் கருத்துருவை வலியுறுத்தி சொல்கிற அழகான பகுதிதான் திருமந்திரத்தின் கண்ணே அமைந்திருக்கிற உயிர் நிலையாமை என்ற அழகான அந்த அதிகார தலைப்பு. உயிர் நிலையாமை என்று ஆசிரியருக்கு தலைப்பிட்டிருந்தாலும் உயிரின் கண் மறைந்திருப்பவனாக இருக்கிற பெருமான், நமக்கு உணர்வை தருகிற பெருமான், அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய உயிரோடு கலந்து நிற்கிற நேரத்திலேயே அவனை உணர்ந்து வாழ்கிற காலத்தில் நமக்கு உணர்வு மயமாக இருந்து எல்லாவற்றையும் அறியத்தர நின்றவனாக இருக்கிற பெருமானை என்றும் நினைந்து பூசித்து அவனுடைய திருவடிகளை சென்று அடைகிற பேற்றுக்குரிய முயற்சியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் பிறந்த இந்த பிறப்பு அர்த்தமற்றதாகிவிடும் என்கிற எச்சரிக்கையை செய்கிறது இந்த அழகான விடுகதை போன்ற தன்மையுடையதாக அமைந்திருக்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புலப்படுகிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதில் இருக்கிற விடுவிக்கப்பட வேண்டிய பகுதிகளையெல்லாம் விடுவித்ததற்கு பிறகு அது எவ்வளவு எளிமையுடையதாக இருக்கிறது என்று உங்களாலே அதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சமையல் கலை வல்ல ஒரு ஆற்றல் மிக்கவனிடம் கொண்டு போய் சில பாத்திரங்கள், அதை துழாவுவதற்குரியதாகிய துடுப்புக்கள், அந்த பாத்திரத்தில் இடுவதற்குரியதாகிய அரிசி முதலியாகிய படித்தரங்கள், அடுப்புக்கள், ஏற்றுவதற்குரியதாகிய விறகுகள் முதலியவற்றையெல்லாம் கொடுத்து ஒரு சமையலை செய்து கொடுங்கள் என்றால் நல்ல தகுதி உடையவர்கள், தெரிந்தவர்கள் எப்படி அடுப்பு கூட்ட வேண்டும், எப்படி பானை ஏற்ற வேண்டும், எப்படி அளவுபட அடுப்பை எரித்துவிட வேண்டும், எப்படி அரிசியிட வேண்டும், எப்படி துடுப்பால் கிளறிவிட வேண்டும் என்ற கலை தெரிந்தவர்கள் செம்மையாக இந்த சமையலை ஆக்கிவிடுவார்கள். சமையல் என்கிற சொல்லுக்கும் சமயம் என்கிற சொல்லுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நன்றாக இருக்கிற அரிசியை எடுத்து உண்ண முடியுமான்னா உண்ண முடியாது. பச்சையாக வாங்கி வருகிற காய்கறிகளை அப்படியே உண்ண முடியுமா? முடியாது. அவற்றையெல்லாம் மனைவி கையில், தாய் கையில், மகள் கையில் கொடுத்து சமைத்து உண்கிறோம் என்றால் என்ன பொருள்? சாப்பிடுவதற்கு சரியான முறையில் தயாரிக்கப்படாத பொருளை தயாரிப்பதற்கு சமைத்தல் என்று பெயர். எனவே உண்பதற்கு பக்குவப்படுத்தல் அர்த்தம். அது மாதிரி ஆன்மாவை இறைவனினுடைய தாழ்மலர் நோக்கிய பயணத்திற்கு ஆயத்தப்படுத்துவது எதுவோ அதற்கு பெயர் சமயம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய உலக சமயங்களுள் ஒன்று நம்முடைய சைவ சமயம். ஒரு நேரத்தில் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய வீட்டை விட்டு கணவன் வீட்டுக்கு புறப்பட்ட பெண் கணவன் வீட்டிலே போய் இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் வடை சுட வேண்டும் என்று நினைத்து தாயாரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாளாம். எல்லாவற்றையும் அவள் சொல்லி முடித்தாள். உளுந்தை ஊற வைத்தாள், நன்றாக அரைத்தாள், தேவையான உப்பு கலந்தாள், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாள், கறிவேப்பிலையையும் அரிந்து போட்டாள். அடுப்பிலே அன்று அழகாக இருப்பு சட்டியை வைத்து எண்ணெயை ஊற்றி வடையை சுட்டு நீ தட்டி தட்டி போடம்மா என்று பெண் சொல்ல அப்படியே தாய் சொன்னபடி பெண் எல்லாவற்றையும் செய்தாள். ஆனால் வடை வரவில்லை. வடை வரவில்லையே என்று கேட்டதும் என்ன ஆயிற்று என்றால் எண்ணெயில் எல்லாம் கரைகிறது என்று. அப்பொழுதுதான் அம்மா சொன்னால் அடுப்பேற்றினாயா என்று கேட்டாளாம். அம்மா நீங்கள் அடுப்பு பற்ற வைக்க வேண்டும்னு எனக்கு சொல்லவில்லையே என்று அந்த பேதை பெண் சொன்னால் தாய் சிரித்தாள் என்று ஒரு வேடிக்கை துணுக்கு நான் படித்தேன். என்ன தெரிகிறது? அதற்குரிய ஒரு ஒரு துளியிலேயும் கவனம் செலுத்தவில்லைன்னா ஒரு சமையல் கூட முழுமை பெறாது என்றால் ஆண்டவன் திருவடி நோக்கிய பயணத்திற்கு முற்றிலும் ஆற்றல் உடையவர்களாக ஒவ்வொரு துளிக்கீற்றிலேயும் நின்று நிதானித்து அடியெடுத்து வைத்தால் அல்லாது நிச்சயமாக அந்த பெருமானுடைய திருவருளை நம்மால் பெற முடியாது. இந்த பாட்டில் ஒரு விடுகதை எப்படி இருக்கிறது? மூன்று அடுப்பு தரப்பட்டிருக்கிறதாம். அது என்னன்னு நான் பின்ன சொல்கிறேன். அஞ்சு பானைகள் தரப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு துடுப்பு, அஞ்சு பானைக்கு அஞ்சு துடுப்பு வேண்டாமோ, ஒரு துடுப்பு. கொஞ்சோண்டு அரிசி தரப்பட்டிருக்கிறது. ஐந்து விறகு குச்சிகள் தரப்பட்டிருக்கிறது.
இதை வைத்து சமைக்க முடியுமா? எப்படி? துடுப்பிடும் ஐம்பானைக்கும், துடுப்போடு கூடியிருக்கிற ஐந்து பானைக்கும் ஒன்றே அரிசி, ஒரே ஒரு அளவு உடையதாகிய படியில் அரிசி வைத்திருக்கிறார்கள். அடுப்பிடு மூன்றிற்கும், அடுப்பு எத்தினா மூணு அடுப்பு இருக்குது, இடுவதற்குரியதாகிய அடுப்பு மூன்றிற்கும், அஞ்சு எரிகொள்ளி எரிவதற்குரியதாகிய விறகுகள், எரிவதற்குரியதாகிய எரிகொள்ளி கட்டைகள் அஞ்சு தரப்பட்டிருக்கிறது. அடுத்தெரியாமல் இதை வைத்து கொண்டு சமைக்க தெரியாது வடை சுட்ட பெண்ணைப் போல் பேதைத்தனம் உடையவர்களாக இருக்கிற மானுடர்கள் தங்களிடம் தரப்பட்டிருக்கிற கருவிகளை உரியவாறு பயன்படுத்த தெரியாத காரணத்தால் ஒழுங்காக ஒரு சமையலை செய்ய தெரியாது எப்படி திக்கி திகைக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அடுப்பு, பானை, சிறிது அரிசி, ஒற்றை துடுப்பு, இந்த மூன்று அடுப்புகளை வைத்து கொண்டு சமைக்க தெரியவில்லைன்னா சமைக்க தெரிந்த ஒருவரை அழைத்து அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு எப்படி சமைக்கிறார்கள் என்பதை அருகிருந்து பார்த்து அவர்கள் மூலமாகவாவது நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்ளாமல் அரைகுறை அறைவோடு நீங்களே அந்த சமையலை தொடங்கினால் என்ன ஆகும் என்பதற்குத்தான் இந்த பாட்டு. அடுப்பிடு முன்றிற்கும் அஞ்சரி கொள்ளி, அடுத்தெரியாமல் சமைக்க தெரியாமல் கொடுமின் அரிசி முடியாதவர்கள் உங்கள் உயிர் உணர்வை பெருமான் தாழ்மலர்களுக்கு ஆக்குங்கள். விடுத்தன நாள்களும் மேற்சென்றனவே, நாள்கள் ஒன்று ஒன்றாக உங்கள் உடம்பிலிருந்து உங்கள் உயிரை பிரிப்பதற்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. முயன்று பாருங்கள், முடியவில்லை என்றால் இந்த சமையலை உங்களை சமைத்து அவன் திருவடிகளில் ஆட்கொள்வதற்கு அவனுடைய திருவடிகளை இறுக பிடித்து கொள்ளுங்கள் என்று, துடுப்பு என்பது ஒற்று துடுப்பு என்பது உயிர், அரிசி என்பது உயிரின் கண்ணே கலந்திருப்பதாகிய உணர்வை சொல்லி காட்டுகிறது, ஐந்து பானை என்பது நம்முடைய உடம்பில் இருக்கிற ஐந்து உடம்பு நமக்குள்ளே இருக்குது. எப்படின்னா பஞ்சமய கோஷம்னு சொல்லுவாங்க வடமொழியில், அது சோற்றுடம்பு வெளியில் தெரிகிறது, காற்றுடம்பு உள்ளுக்குள்ளே இருக்குது, உளத்துடம்பு அது அடுத்தாப்புல, உணர்வு உடம்பு இன்னொன்று இருக்குது, களிப்பு உடம்பு மகிழ்ச்சி அனுபவிக்கிற உடம்புன்னு ஐந்து உடம்பு இருக்கிறது, அடுப்பு என்பது மூன்றுன்னாரு, அது இறப்பு அல்லது நிகழ்வு எதிர்வுன்னு மூன்று காலம்தான் மூன்று அடுப்பாக தரப்பட்டிருக்கிறது, விறகு ஐந்து என்பது ஐந்து பொறிகள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே தரப்பட்டிருக்கிற இந்த பிறப்பில் நாம் உயிரையும் உணர்வையும் சம அளவில் கலந்து இந்த அற்புதமாக இருக்கிற ஐம்பொறிகளுடைய துணையோடு நம்முடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி ஆண்டவனுடைய திருவடி நோக்கிய பயணத்திற்கு ஆயத்தப்படுத்த முடியவில்லை என்றால் நாள்கள் ஒன்றொன்றாக போய்கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களால் முடியாத நேரத்தில் அடுத்தெறியாமல் கொடுமின் அரிசி உங்களுடைய உணர்வை அவன் தாழ்மலர்களுக்கு கொடுத்துவிட்டு, பெருமானி என்னை இன்னவாறு உருவாக்கிக் கொள்வதென்று எனக்கு தெரியவில்லை, எனவே எனக்கு எது தேவையோ அதனை நீயறிந்து எனக்கு தந்துவிட வேண்டும் என்று அவன் தாழ்மலர்களிலே ஒப்படைத்து விடுங்கள் என்கிற உண்மையை சொல்லாமல் சொன்ன விடுகதை போன்ற அழகான துனியில் அமைந்த இந்த பாடலை நாட்காலை நேரத்தில் உங்களுக்கு விருந்து படைத்த மனமகிழ்ச்சியோடு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.